குட் மார்னிங். இன்னைக்கு டேட் April 30, 2022. இன்னைக்கு பேப்பரோட ஹெட்லைன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ், சைனா டு ஈஸ்ட் கர்ப்ஸ் ஆன் என்ட்ரி ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோவிட்னால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்களோட ஹையர் ஸ்டடிஸை திரும்ப கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மாதிரி சைனாவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சைனாக்குள்ள என்ட்ரி ஆகலாம். அண்ட் தென் அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் தென் ரைட் சைட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, கோர் செக்டார் க்ரோத்ஸ் டிப்ஸ் டு 4.3% இன் மார்ச். சரிங்களா? கோர் செக்டார்ஸ் அதாவது இந்தியன் எக்கனாமியே ரொம்ப ஸ்ட்ராங்காக தாண்டி பிடிக்கிற. ஓகேங்களா? ஸோ இந்த செக்டாரெல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா இந்தியன் எக்கனாமி ஸ்லோவாக ஆகிடும். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ இதெல்லாம் கோல், இதெல்லாம் தான் கோர் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதனுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெப்ரவரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6% க்ரோத் இருந்தது. அண்ட் தென் அதை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சில் 4.3% குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபுவலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இன்னைக்கு பேப்பருடைய எடிட்டோரியல், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் மோடி, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சிஎம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ரூல் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருப்பாங்க, அந்த சிஎம்ஸோட வந்துட்டு நேற்று மீட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், ஆந்திரப்பிரதேஷ், ஸோ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா November 2021 பெட்ரோல் டீசல் ரேட்ஸ் வந்துட்டு கட் பண்ணலாமா. ஸோ அதுக்கான கட் பண்ணாததுக்கான காரணங்கள் என்ன, அது வந்து வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீவிஸா வேட் லீவ்ஸாக நீங்கள் திரும்ப ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் தென் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அண்ட் தென் மாஸ்க் எல்லாம் போடணும், அந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில முக்கியமான வெக்கேப்ஸ் மட்டும் பார்ப்போம். பட்ரெஸ்ட், BUTTRESED, பட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு வெக்கேப் இருக்கும். அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் ஸ்ட்ராங் பண்ணுறது, அதுதான். அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன்ஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இல்லை சில தடைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் கன்ஸ்ட்ரைன்ஸ்னாலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வெக்கேப் ஃப்ராகைல், ஃப்ராகைல் அப்படின்னாலே ஈஸிலி ப்ரோக்கன், ரொம்ப ஈஸியாக உடையக்கூடியது. ஓகேங்களா? அதுதான் ஃப்ராகைல்னு சொல்லுவோம். அண்ட் தென் டுமல்ட், டுமல்ட் அப்படின்னாலே கன்ஃபியூஷன், டேர்ம் ஆயில். ஓகேங்களா? ஸோ டுமல்ட்னாலுமே ஒரு கன்ஃபியூஷன், டேர்ம் ஆயில்னு சொல்லலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், த ஃபயர் ட்ராஜடி இன் தமிழ்நாடு குட் ஹாவ் பீன் அவர்டட் பை அட்ஹியரன்ஸ் டு சேஃப்டி நார்ம்ஸ். ஸோ தமிழ்நாடில் தஞ்சாவூரில் இந்த தேர் திருவிழாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் எடிட்டோரியலில். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில வெக்கேப்ஸ் பார்ப்போம். பெர்பெட்டுவேட், பெர்பெட்டுவேட் அப்படின்றது ரொம்ப நிலைச்சு இருக்கிறது ஒரு இடத்துல, கண்டினியூவாக, பர்சிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நிலைச்சு இருக்கிறது, அதுதான் பெர்பெட்டுவேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆப்வியஸ், ஆப்வியஸ் அப்படின்னாலே கிளியர். ஓகேங்களா? கிளியர். அண்ட் தென் இன்கும்பென்ட், இன்கும்பென்ட் அடிக்கடி பார்த்துருப்பீங்க பேப்பரில், இன்கும்பென்ட் ஆஃப் அன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா பதவியில் இருக்கிறவங்க, இன்கும்பென்ட் அப்படின்னாலே பதவியில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஹோல்டர் ஆர் பியரர். ஓகேங்களா? ஹோல்டிங் அன் ஆஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லலாம். டிஸ்கஸ் தி கர்ப்ஸ் ஆன் என்ஜிஓஸ் அண்ட் JMK இஷ்யூ EU அஃபீஷியல். ஓகேங்களா? ஸோ யூரோப்பினுடைய டாப் ஹியூமன் ரைட்ஸ் அஃபீஷியல் தான். ஓகேங்களா? இந்தியாவில் வந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் முக்தர் அப்பாஸ் நக்வி. ஓகேங்களா? இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த நியூஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமான் கில்மோர் அண்ட் தென் உகுவோ ஆஸ்டூட்டா. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து என்ஜிஓஸ் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ பற்றியும் பேசியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் ஆர்ஜர் டு சென்ட் நேம்ஸ் டு ஃபில் வேகன்சிஸ். ஸோ இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் என்.வி. ரமணா. ஓகேங்களா? ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் கோஆப்ரேட் கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும், சீக்கிரமாக ஜுடிஷியல் வேகன்சிஸை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39th சீஃப் ஜஸ்டிஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கொடுத்துருப்பாங்க. சென்டர் புஷஸ் ஃபார் கார்பிவேக்ஸ் ரெகக்னேஷன் இன் அதர் கண்ட்ரீஸ். ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பிவேக்ஸ் வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ் பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அதாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ஈனுடைய கார்பிவேக்ஸ் வேக்சினோட உற்பத்தி ரேட் அதிகப்படுத்தணும். அண்ட் தென் இந்தியா மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்பிவேக்ஸ்
பயாலஜிக்கல் இவங்களால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு வேக்சின் தான் அது. எந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். லியூட்னன்ட் ஜென்ரல் பி எஸ் ராஜு இஸ் நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஓகேங்களா. ஸோ ஆர்மி ஸ்டாஃபுக்கான வைஸ் சீஃப் ஓகேங்களா பி எஸ் ராஜு வந்துட்டு பார்த்தீங்கன்னா May 1, 2022 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. இந்தியாவினுடைய ஆர்மி ஸ்டாஃப் ஓகேங்களா ஆர்மி ஸ்டாஃப் மனோஜ் முகுல் நேராவேன். ஸோ இவங்க April 30 இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க. இவங்களுக்கு பதில் வைஸ் சீஃபாக இருந்த மனோஜ் பாண்டே ஓகேங்களா இவங்க ஆர்மி ஸ்டாஃபாக வந்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த வைஸ் சீஃப் பொசிஷன் காலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பொசிஷனுக்கு தான் லெப்டினன்ட் ஜெனரல் பி எஸ் ராஜு வருவாங்க சரிங்களா. ரஷ்யா ஸ்ட்ரைக்ஸ் கியூவ் டியூரிங் யூஎன் சீஃப் விசிட். ஸோ யூஎன் சீஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணுற விதமாக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஃபோட்டோஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மே டேக் டில் ஃபிஸ்கல் இயர் 35 டு ஓவர் கம் கோவிட் லாஸஸ். ஸோ கோவிட்னால் நம்ம லாஸ் பண்ண எல்லாத்தையும் நம்ம திரும்ப பெறுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபிஸ்கல் இயர் 35 வரைக்கும் நம்ம தேவைப்படும் அப்படின்னு ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் இங்கே இருக்கும் சரிங்களா. நாட் டு ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் 5 சிப் மேக்கர்ஸ் இன் 6 to 8 மந்த்ஸ் ஓகேங்களா. ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியாவுடைய மைத்தி மினிஸ்டர் அதாவது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ரயில்வேஸ் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 சிப் மேக்கர்ஸ் உருவாக்க போகிறோம் ஓகேங்களா கம்பெனிஸ் ஓகேங்களா அண்டர் கவர்மெண்ட் கீழே அண்டர் 6 to 8 மந்த்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. சிந்து அட்வான்சஸ் டூ மெடல் ரவுண்ட். பேட்மிண்டன் ஏஷியன் சாம்பியன்ஷிப் மணிலா சிங்கப்பூரில் நடந்துட்டுருக்கு. ஸோ நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்ல சிந்து வந்துட்டு மெடல் ரவுண்ட் விச் மீன்ஸ் செமிஃபைனல்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக முடியும் வின்னர்ஸ் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். தேங்க்யூ.